வணக்கம் வியூவர்ஸ். சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன், சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை கிட்னி ஸ்டோன் சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் தான். ஏற்கனவே சிறுநீரக கற்கள்னா என்ன, சிறுநீரக கற்கள் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன, இந்த கிட்னி ஸ்டோனை குணமாக்க இன்றைய கால நவீன சிகிச்சை முறைகள் என்னென்னு சொல்லி ஏற்கனவே முந்தைய ரெண்டு பதிவுகளில் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவுகளை வந்து சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, மீண்டும் மீண்டும் இந்த சிறுநீரக கற்கள் வராமல் இருக்க என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக பயனுள்ள அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். நம்பர் 1, ட்ரிங்கிங் பிளென்டி ஆஃப் வாட்டர், தண்ணீர் நிறையாக குடிக்கணும். சிறுநீரக கற்கள் சார்ந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் தினமும் போதிய தண்ணீர் குடிக்காமல் இருப்பது தான். தண்ணீர் சரியாக குடிக்காமல் இருக்கும்போது யூரின் பிஹெச் அளவு மாறுவதோடு சிறுநீரகங்கள் நீர் வறட்சி உண்டாகும் மற்றும் தேவையில்லாத கழிவு உப்புக்கள் சிறுநீரகங்களில் தேங்கும் சூழ்நிலையும் உண்டாகும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. ஸோ சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தினமுமே 2.5 லிட்டர்ல 3.5 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் வந்து கண்டிப்பாக வந்து குடிக்கணும். வெயில் காலங்களிலையும் அதிக உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கும் இந்த அளவுகள் வந்து மாறுபடும் வந்து செய்யலாம். 2, அவாய்ட் ஹை ஆக்சலேட் ஃபுட்ஸ், ஆக்சலேட் அதிகம் நிறைந்த உணவுகளை வந்து தவிர்க்கணும். சிறுநீரகங்களில் உண்டாகக்கூடிய கற்களின் வகைகளில் கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் என்னும் வகை கற்கள்னால பார்த்தீங்கன்னா சுமார் 80% அதிகமான பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதற்கு காரணம் இரத்தத்தில் ஆக்சலேட் அளவு அதிகமாக இருப்பது தான் காரணம். ஸோ ஆக்சலேட் எந்தெந்த உணவுகளில் அதிகமாக இருக்கிறதோ அந்த உணவுகளை வந்து தவிர்க்கணும். உதாரணமாக கீரைகள், வெண்டைக்காய், கத்திரிக்காய், பீட்ரூட் போன்ற காய்கறிகளில் அதிக அளவிலான ஆக்சலேட் இருக்கு. அதே போன்று பீன்ஸ் வகைகளான சோயா பீன்ஸ், கிரீன் பீன்ஸ் போன்ற பீன்ஸ் வகைகளையும், கிழங்கு வகைகளான உருளைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்கு போன்ற அனைத்து வகையான கிழங்குகளையும் வந்து ஆக்சலேட் வந்து மிகுந்திருக்கு. மற்றும் அனைத்து விதமான ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், பிளாக் டீ, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், சாக்லேட்ஸ் மற்றும் ஐஸ்கிரீம் போன்ற அதிகம் குளிரூட்டப்பட்ட உணவுகளையும் வந்து ஆக்சலேட் வந்து மிகுதியாக இருக்கு. ஸோ சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க இந்த ஆக்சலேட் மிகுந்த உணவுகளையும் வந்து தவிர்க்கணும். 3, ஈட் லோ ஆக்சலேட் ஃபுட். ஸோ சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க தினசரி சாப்பிடக்கூடிய உணவுகளில் குறைந்த அளவு ஆக்சலேட் உள்ள உணவுகளை தான் வந்து உணவுல வந்து சேர்த்துக்கணும். உதாரணமாக பழங்களில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், முலாம்பழம், பப்பாளி பழம், திராட்சை, ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள் போன்ற பழங்களில் ஆக்சலேட் வந்து குறைவாக இருக்குது. இந்த வகையான பழங்களை வந்து எடுத்துக்கலாம். காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், குடைமிளகாய், பாகற்காய், வெள்ளரிக்காய், தேங்காய், நூக்கல் போன்ற காய்கறிகளில் ஆக்சலேட் வந்து மிக குறைந்த அளவு தான் இருக்குது. ஸோ இந்த வகையான ஆக்சலேட் குறைந்த காய்கறிகளையும் வந்து தினசரி சமைக்கும் உணவுகளை வந்து சேர்த்துக்கிறது சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மிகவும் நல்லது. நம்பர் 4, லிமிட் ஹை கால்சியம் ஃபுட்ஸ், கால்சியம் அதிகம் உள்ள உணவுகளை குறைவான அளவு எடுத்துக்கணும். எந்தெந்த உணவுகளில் அதிக அளவிலான கால்சியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் சார்ந்த அனைத்து உணவுகள், பன்னீர், சோயா பீன்ஸ், கீரைகள், ப்ரக்கோலி, பாதாம் போன்ற நட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான கால்சியம் இருக்குது. சிறுநீரக கற்கள் இருக்கிற பலரும் பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்ப்பாங்க. இது முற்றிலும் ஒரு தவறான ஒரு பழக்கம். கால்சியம் நம் உடலின் எலும்புகள், பற்கள் ஆரோக்கியமாக இருக்கவும், நரம்புகள், தசைகள் செயல்படுவதற்கென பல விஷயங்களுக்கு வந்து கால்சியம் வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது. கால்சியம் உணவினை முற்றிலும் தவிர்க்கும் போது அது ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு வருவதற்கும் வாய்ப்பாக அமைந்துவிடும். ஸோ கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க கால்சியம் உணவுகளை முற்றிலும் வந்து தவிர்க்க கூடாது. ஸோ தினமும் உடலுக்கு தேவையான அளவு கால்சியத்தை வந்து எடுத்துக்கணும். 5, அவாய்ட் அனிமல் புரோட்டீன், அசை உணவுகளிலிருந்து வரக்கூடிய புரதச்சத்தினை வந்து தவிர்க்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா உடலில் நான்வெஜ் ஃபுட் மெட்டபாலிசம் ஆகும்போது வெளியாகக்கூடிய ஒரு கழிவுப் பொருள் தான் பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட். இந்த யூரிக் ஆசிட் இரத்தத்தில் அதிகமாக இருக்கும்போது யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க அசை உணவுகளை வந்து தவிர்க்கணும். இதற்கு பதிலாக டால் போன்ற சைவ உணவுகள்லேருந்து வரக்கூடிய புரதத்தை எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. 6, லிமிட் சால்ட் இன்டேக், சாப்பிடும் உணவுகளில் உப்பினை வந்து குறைவான அளவு வந்து சேர்த்துக்கணும்.
நார்மல் பர்சன் பார்த்தீங்கன்னா தினமும் 5 கிராம் வரைக்கும் வந்து சால்ட் எடுத்துக்கலாம். ஆனால் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க தினமும் 2.5 கிராம் எடுத்தாலே போதுமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா யூரின்ல சோடியம் அளவு அதிகமாக இருக்கும்போது கால்சியம் ரத்தத்தில் வந்து ரீஅப்சர்ஷன் ஆகுறது வந்து தடுக்கப்படும். அதோடு ரத்தத்தில் நீர்ச்சத்து அதிகமாவதோடு கழிவுகள் வெளியாவதுலையும் வந்து தாமதம் வந்து உண்டாகும். ஸோ இதன் மூலமாகவும் சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க தினசரி சாப்பிட உணவுல உப்பினை வந்து குறைவா தான் வந்து சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பாக்கெட் உணவுகள் மற்றும் உப்பு நிறைந்த உணவுகளான கருவாடு, அப்பளம், வடகம் போன்ற உணவுகளையும் வந்து தவிர்க்கணும். 7. ஈட் டயரடிக் ஃபுட்ஸ், நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை வந்து சாப்பிடணும். கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை வந்து தினசரி சாப்பிட உணவுகளை வந்து சேர்த்துக்கிறது மூலமாகவும் சிறுநீரக கற்கள் கரைகிறதுக்கு உதவியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மீண்டும் வராமலும் வந்து தடுக்கும். உதாரணமாக இளநீர், வாழைத்தண்டு சாறு, தர்பூசணி போன்ற நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை வந்து சாப்பிடலாம். காய்கறிகளை பார்த்தீங்கன்னா சுரைக்காய், புடலங்காய், வெண்பூசணி, வெள்ளரிக்காய் போன்ற நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகளை வந்து அடிக்கடி வந்து சேர்த்துக்கிறது சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. பழங்களில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி போன்ற சிட்ரஸ் பழங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் உருவாமல் தடுக்கும் ஆற்றல் இந்த சிட்ரஸ் பழங்களுக்கு உண்டு என பல்வேறு ஆய்வுகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. தினசரி குடிக்கக்கூடிய நீரில் 2-3 லெமன் டிராப் விட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். ஸோ சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க ஸோ இது போன்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது சிறுநீரக கற்கள் எளிதாக கரைகிறதுக்கும் மீண்டும் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி விரிவாக வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஹெல்த் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.